சென்னை பணையூரை சேர்ந்தவர் பிரமோத். இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் ஷேர் மார்க்கெட் ஆபரேட்டராக வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி ஸ்னேகா இவர்களுக்கு திருமணமாகி 9 மாதங்களே ஆகும் நிலையில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கடந்த 2 வாரத்திற்கு முன்பு தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார் ஸ்னேகா. பெற்றோர் ஸ்னேகாவை சமாதானப்படுத்தி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைத்த நிலையில் சம்பவத்தன்று மீண்டும் உருவான பிரச்சனையால் மனமுடைந்த ஸ்னேகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஸ்னேகாவின் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரித்த போது பள்ளி செல்லும் வயதில் முறைமாமன் மீது மலர்ந்த காதலால் நிகழ்ந்த விபரீதம் வெளிச்சத்திற்கு வந்தது. ஸ்னேகாவின் தந்தையும் தாயாரும் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் என்று கூறப்படுகிறது. தாய் வழியில் முறைமாமன் உறவு கொண்ட பிரமோத் மீது படிக்கின்ற காலத்திலேயே ஸ்னேகாவுக்கு காதல் மலர்ந்துள்ளது. ஸ்னேகா பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சேர தயாராக இருந்த நேரம் ஸ்னேகாவை பெண் பார்க்க வந்த பிரமோதின் குடும்பத்தார் தங்கள் மகனுக்கு இன்னும் சில மாதங்களில் செவ்வாய் தோஷம் தொடங்க இருப்பதால் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளலாம் என்றும், இல்லையென்றால் ஸ்னேகா 7 வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கதையை கூறியுள்ளனர். மேலும் திருமணம் முடித்த கையோடு ஸ்னேகா கல்லூரிக்கு சென்று வரட்டும், ஸ்னேகா எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி வரதட்சணையே வேண்டாம், உங்களிடம் இருப்பதை சீராக செய்யுங்கள் என்று கூறி இந்த திருமணத்தை முடித்திருக்கிறார்கள். ஸ்னேகாவும் திருமணத்திற்கு ஆர்வம் காட்டியதால் 15 சவரன் நகையுடன் 2.5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கையில் கொடுத்து கோவிலில் வைத்து திருமணத்தை முடித்திருக்கிறார்கள். ஆனால் திருமணம் முடிந்த அன்று இரவே சீர்வரிசை பாத்திரங்கள் சரியில்லை என்று கூறியதோடு ஒழுங்கா சமைக்கவாவது தெரியுமா என்று கேட்டு டார்ச்சருக்கு ஆரம்ப புள்ளி வைத்திருக்கிறார்கள். திருமணத்தின் போது ரொக்கமாக கொடுத்த 2 லட்சம் ரூபாயில் 1.5 லட்சம் ரூபாயில் புதியதாக பைக் வாங்கி கொண்ட காதல் கணவர் பிரமோத் மீதி பணத்தை பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதனை இழந்ததால் வரதட்சணை ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார். வரதட்சணையாக கூடுதல் பணம் கேட்டு வார்த்தைகளால் சுடத் தொடங்கியதாகவும், பிரமோத் திருமணத்திற்கு பின்னர் தன் மீது சரியாக அன்பு காட்டவில்லை என்றும் ஸ்னேகா வேதனையுடன் பெற்றோரிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் செல்போனை எடுத்து யார் யாருடன் பேசுகிறார் என கேட்டு காதல் மனைவி ஸ்னேகாவை அடித்து உதைக்க ஆரம்பித்ததால் அவர்களுக்கு இடையிலான காதல் கசந்தது. இதனால் 2 வாரங்களுக்கு முன்பு கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு வந்த ஸ்னேகாவை சமாதானம் செய்து அழைத்துச் செல்வது போல கூட்டிச் சென்ற பிரமோத் மீண்டும் செல்போனை வாங்கி யாருடன் பேசியிருக்கிறார் என்று பார்த்திருக்கிறான். அண்ணன் உறவு முறை கொண்ட இருவரிடம் பேசியதாக ஸ்னேகா கூறிய நிலையில் இதற்காகத்தான் உங்கள் வீட்டுக்கு சென்றாயா என கேட்டு நாகூசும் வார்த்தைகளால் திட்டியதால் தனது மகள் ஸ்னேகா தற்கொலை செய்து கொள்ளும் விபரீத முடிவை தேடிக்கொண்டதாக தந்தை ரவி போலீசில் தெரிவித்துள்ளார். திருமணம் முடிந்த 9 மாதத்திற்குள் இந்த தற்கொலை சம்பவம் நடந்துள்ளதால் RDO விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மாப்பிள்ளை உறவாக இருந்தாலும் அசலாக இருந்தாலும் பெண்ணே விரும்பினாலும் பக்குவமில்லா வயதில் நடக்கும் அவசர திருமணங்கள் இதுபோன்ற விபரீத சம்பவத்திற்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கிறார்கள் காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம்.